பிரமாதமான ப்ரெசன்டேஷன் கொடுத்த பிறகு சரி என்னோடய அப்சர்வேஷனை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்டு குறைவான நண்பர்கள் இருந்தாலும் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு ஸ்குட் கேமுக்கு அப்புறம் நினைக்கிறேன்ல என்னை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அவங்க அழகாக பாயிண்ட் பிரித்து பேசியிருந்தாங்க. அதேவுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. சில எக்ஸ்பீரியன்ஸ் சரி ரைட். அவர் வந்து ஆக்டிங்கில் இருக்கார் அப்படின்றது. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த இன்ஸ்பெக்டருடைய வில்லன் கேரக்டர் பற்றி சொல்லும்போது ஏற்பட்ட அந்த ஓகே உள்ளே இருக்கிற ஒரு உள்ள இந்த கதை வந்து ஒரு 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 க்ரைம் த்ரில்லர் ஜேர்னல் தான். ஸ்ட்ரைட்டாக சைக்காலஜிக்கல் த்ரில்லராக போகாமல் ஆனால் ஹியூமன் சைக்காலஜி பிஹேவியர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து நான் தேடி பார்க்கல. நீங்கள் அது ஒரு ஓப்பனிங் கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அபவுட் தி டைரக்டர் அந்த ஆத்தர்ஸ் எல்லாமே. அண்டு ஒரு டைரக்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி எழுதப்பட்ட கதையை வந்து அவர் ஸ்பானிஷ் நிலத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்கிற இடம் இருக்கு. ஸோ அது வந்து எந்த மொழியில் படமாக்கப்பட்டிருக்கோ அதுக்காக செய்த நியாயமாக இருந்துச்சு. அண்டு ஸ்பானிஷோடைய வரலாறு வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா ஸ்பெயினுக்கும் ரோமன்ஸுக்கும் உள்ள பிரச்சனை வந்து இயர்பேக் அது. ஸோ அங்கேருந்து இருக்குது, நூற்றாண்டுக்கு முன்னாடியில் இருந்துருக்கு. அதை வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இந்த ஆடியன்ஸ் வந்து ரெண்டாக பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வழியாக அந்த படத்தை எந்த நாட்டிலருந்து பார்த்தாலும் சரி. யூரோப்பியனில் அந்த விஷயம் ஏன் பர்டிகுலராக அப்படின்னாக்கா அந்த நன் எம்மாவுடைய மரணம், அந்த மரணத்திலிருந்து தான் இந்த கதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனாக ஸ்டார்ட் ஆகுது. தட் மீன்ஸ் மேட்டோடைய ஓப்பனிங்கிலேருந்து அது வேர் இட் லீட்ஸ் டு அப்படின்னாக்கா ஒரு நன்னுடைய இடத்து. யார் அந்த நன்று, ஏன் இப்படி வந்து அகோரமாக சாவுறாங்க அப்படின்றது எந்த க்ளூவுமே கிடைக்கல அந்த டிடெக்டிவ்க்கு. பட் அட்டாப்ஸியில் ஒரு க்ளூ கிடைக்குது. அது வந்து அந்த நன்னுடைய ஹிப்பில் இருக்கக்கூடிய டேட்டூ. அந்த டேட்டூவில் டேட்டோடைய நேம் வந்து ஹானிபல். ஓகே, ஹானிபல்ன்ற கேரக்டர் வந்து கதைக்குள்ளே இருக்கான். ஹூ இஸ் ஹானிபல்னு பார்த்தாக்கா அங்கே வந்து அந்த அட்டாப்சி பண்ண டாக்டரும் அவங்க டிடெக்டிவ் பேசிக்கிட்ட அந்த ஒரு சின்ன டயலாக்கில் நம்மளை போய் தேடி போய் அதை பார்க்க வைக்கிற ஒரு வேலையை வந்து ரைட்டர் பண்ணியிருக்காரு. நாவலில் இருக்கான்னு தெரியாது, பட் இந்த ஸ்கிரிப்டுக்கான டயலாக் ரைட்டர் அது செய்திருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயமும் தான் வந்து த லீட்ஸ் டு த ரீசன் ஆஃப் த க்ரைம் அப்படின்வாங்க இல்லையா. அப்படி போகிற போக்கில் அந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பானிஷ் மக்களுக்கு அது தெரிஞ்சவங்களுக்கு அறிவார்ந்த சமமாக இருக்கவங்களுக்கு அது வந்து லீட் கொடுக்கும். ஏன் அப்படின்னாக்கா ஹானிபல் வந்து அவ்வளோ, ஏன்னா ஹானிபல்ன்ற அந்த பேர் இருக்கு இல்லையா, அந்த பேர் வந்து நமக்கு வந்து சினிமா வழியாக பரிச்சோம். சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் மாதிரி படத்தில் வந்து டாக்டர் லெக்டரை வந்து சொல்கிற இடத்துல ஹானிபல்ன்றது ஒரு சீக்குவலாகவே நிறைய வந்துருக்கு. பட் அதை தாண்டி அப்போ தேடணும்னு தோணலை, 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு மாதிரி தேடணும்னு தோணலை. பட் இந்த சீரீஸ் வந்து நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி வந்து அடுத்த ஒரு இது அருண்கிட்டையும் சொன்னேன். ஒரு 1 hour ஐ கான் த்ரூ தட். என்னடான்னு பார்த்தாக்கா ஒருத்தன் அவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணியிருக்கான். பர்டிகுலராக நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு போர்க்குணமுடைய அல்லது பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு யானையை வந்து எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணி போய் ரோம் வரைக்கும் போயிருக்கான். இவருடைய அந்த ஹானிபலுடைய ட்ராவலில் வந்து நமக்கு வந்து கிளாடியேட்டரில் வர மேக்சிமஸ்லாம் வராங்க. ஸோ அப்படி போய் அது ஒரு பெரிய அது ஒரு அதுவே இன்னும் வருடக்கணக்காக நடக்குது. அந்த கான்குயர் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஃபைனலாக டிஃபீட் ஆகுது. ஹானிபலோட லைஃபே தனியாக இருக்குது. பாயிண்ட் என்ன, ரோமன்ஸுக்கு எதிராக நம்பது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கத்தலிக் வந்துடும். செத்துருக்கிறது நன்று. இங்கே இருக்கிற டேட் வந்து ஹானிபல், ஆனால் கதைக்குள்ளே இருக்கிற கேரக்டராக இருக்குது. ஆஃபைலே போகும்போது ஒரு டிடெக்டிவ்க்கு வந்து எல்லாமே யோசிக்கிறேன். ஸோ நான் இது வந்து அந்த ஃபஸ்ட் 2nd எபிசோட்லேயே வரும்போது இது வேறு ஒரு ரூட் போகும் போல் இருக்குது, நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது இருக்குன்னு அப்படின்னு நினச்சேன். பட் இன்னும் டீப்பாக யோசித்தேன், அதுக்கான ரீசன்ஸும் கிடைக்க முடியும். அல்லது இந்த ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா அவன் அந்த ஹானிபலோடைய டெட் பாடியை வந்து ஃபைனல் எபிசோடில் எடுத்து அதை வச்சே பேசக்கூடிய ஒரு நியாயம் வந்து மேட்டுக்குள்ள ஒலிவியாவுக்கு வந்து ஃபர்தராக லைஃப்பை வந்து தட் மீன்ஸ் இந்த மேரிட் லைஃப்பில் ஒரு ஒரு டொமஸ்டிக் செட்டப்பில் தே கேன் ஆல்சோ பிகம் எ
பேரண்ட்டாக வந்து அவங்க லீட் பண்ணலான்னு ஒரு ஹோப்பை கொடுக்கறதுக்காக ஒரு விஷயமா வந்து இந்த டிடெக்டிவ் வந்து சொல்லிட்டு போவாங்க. அந்த ஏன்னா அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். லைஃப்பை வந்து ஃபர்தராக லீட் பண்ணுறதுக்கு இதுவரைக்கும் மறைத்திருந்த எத்தனை ரகசியங்களை முழுமையாக சொல்லி முடித்து விட்டோம் அல்லது இன்னும் சொல்லவில்லை. இதுதான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனப்போராட்டமாக இருக்கும். வாழ்க்கை பின்னணி சூழ்நிலை எப்படி வேணாலும் வச்சுருந்துருக்கலாம், பட் எல்லாத்தையும் சொல்லிட்டியா சொல்லிட்டியான்றதை கேட்டுக்கிட்டே இருக்கிற இடத்துல இல்லை, ஏன்னா அவள் தான் சுற்றுப்பா இல்லை அப்படின்றது வந்து எம்மா கொன்னுட்டதாக கன்ஃபஷன் பண்ணி எழுதின ஒரு அந்த ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, அது எங்கேயோ அவளுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பி வச்சது. அந்த ப்ரீஸ்ட் வந்து அதை பிரிக்காமல் வச்சுருந்து கொடுத்துருப்பாங்க. அவங்கவுங்க தன்னுடைய குற்ற உணர்ச்சியை அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆல்டர் வச்சுருப்பாங்க. ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் இந்த சொசைட்டியோடைய ஆஸ்பெக்டில் ஒரு காமன் சிட்டிசனாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து தகுதியாக இருக்கிறோமா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துடும். இதுதான், இது வந்து குளோபலாக எல்லாருக்கும் பொது ஏசியன்ஸுக்கு ஒரு வகையான சட்டத்திட்டம், அதுலேயும் சவுத்தில் நமக்கு வேறு, யூரோப்பியன்ஸுக்கு வேறன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. பட்டு வி ஆர் ஹியூமன்ஸ், தொடர்ந்து ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, அது நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னும்போது எதன் அடிப்படையில்? குழந்தை பிறக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஏற்பாடு தான், அது ஒத்துக்கிற ஒரு விஷயந்தான். அதுக்கு ஒரு செட்டப் வந்து டொமஸ்டிக் செட்டப், மேரேஜின்ற இன்ஸ்டிடியூஷன் அப்படி தான் வருது. கல்யாண வாழ்க்கைக்குள்ளே ஈடுபடுறதுக்கும் இல்லாட்டி வேணான்னு விரும்பி சிங்கிளாக இருக்கிறதுக்கும் விதிவசத்தால் சிங்கிளாக இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் இருக்குது. நாம் இங்கேருந்து ஒரு படத்தை கன்சியூம் பண்ணும்போது நம்ம எதனால் சூழப்பட்டு எதனால் ஆளப்பட்டிருக்கோம் அப்படின்ற இடத்துல தான் நம்ம அந்த நீங்கள் சொன்ன அந்த கம்பேரிசன்ஸ் வரும். ஆஸ் ஏ உமன், ஆஸ் ஏ ஹியூமன், ஆஸ் ஏ மேல், எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து லவ் மேரேஜ்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறதில்ல, டேட்டிங்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு ஏஜ் வச்சுருக்காங்க, ஒரு 18ன்ற ஒரு பார்டர் வச்சுருக்காங்க, குடிக்கிறதுக்கு லைசன்ஸ், வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸு, அண்ட் டேட்டிங் வாஸ் அலோவுட் பை த பேரண்ட்ஸ், யாரோடன்ற ஒரு கன்சர்ன் இருக்கும். விலங்குகள் பறவைகள் மாதிரியான விஷயங்களை வந்து மனித வாழ்க்கையிலையும் அலோவ் பண்ணுற செட்டப் வந்து அமெரிக்கன்ஸ் வச்சுருக்காங்க, நேம் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்ற இடம் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். இப்போ குளோபலைஸில் நமக்கு வந்துருச்சு, அதனால் நமக்கு நிறைய திணறல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நூற்றாண்டை தாண்டி வரும் இல்லையா. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அறம் என்ன, அதில் இருக்கக்கூடிய கில்ட் என்ன, அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சட்டம் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து ஸ்பெஷல் க்ரைம் யூனிட்டாக இருந்தாலும் சரிதான், இல்லாட்டி ஜென்ரல் காப்ஸாக இருந்தாலும் சரிதான், பட் இந்த டிஃப்ரென்ஸில் இருக்கக்கூடிய அடுக்குகள் வந்து எப்படி வந்து ஒரு க்ரைமை பார்க்குது, ஒரு சிட்டிசனை அதன் வழியாக எப்படி பார்க்குது. இப்போ ஜஸ்டிஸை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டே வராங்க அதில் இல்லையா, உள்ள கரப்ஷன் இருக்குது, பிரைப் இருக்குது, அதில் வந்து இப்போ சர்வைவல் பாயிண்ட்டை பற்றி பேசுகிறோம், என்வரன்மெண்ட் பற்றி பேசுகிறோம், இந்த கதைக்குள்ளே தான் எல்லாமே பேசப்பட்டிருக்கு. எந்தெந்த அடுக்கில் என்னென்னவா இருக்குது அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த டிடெக்டிவோடைய அப்பா ஒரு காப்பாக இருந்து அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிற அந்த கன்ஷாட் பண்ணிக்கிற இடத்துக்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த ட்ராமாவை நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிட்டோம்னாக்கா, ஃபாதர் அண்ட் மதருக்கு ஒத்து வராத இடம் இல்லையா, தகப்பன்கிட்ட இருந்து அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் போகிற இடம், ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய நோட் வச்சு நான் எடுக்க போகிறேன்ற இடத்துல தான் நமக்கு தோணும்ல, ஸ்கிரிப்டே தானே, இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு 30 செகண்ட் அது போன முன்னாடி வந்து தான் நடக்காமல் போயிருக்கோம். பட் இன்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட் இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அந்த படம் வந்து அங்கேருந்தே ஓப்பன் பண்ணியிருக்குன்னு நினச்சிக்கலாம். அந்த ட்ராமாலேருந்து அவளால் வெளிவர முடியல, அவள் சிங்கிளாக தான் இருக்கான். அவங்க நல்ல பாயிண்ட் அவங்க நீங்கள் நோட் பண்ணுது, ஏன்னா நான் அதை கவனிக்கல, அந்த ஹீல்ஸுடைய அர்த்தம் கவனிக்கல, பட் அந்த ஹைட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவள் தன்னை அந்த சில இன்ச்சஸ் உயரம் படுத்திக்கிறதுக்காக ஜிம்மில் ட்ரை பண்ணி ஆகிடுவாள். ஆனாலும் அவங்க எல்லாமே வந்து 6+ இருப்பாங்க எப்பவுமே, அதனால் அந்த ஹை ஹில்ஸை போட்டு தன்னை காமிச்சிக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அண்ட் அந்த பொசிஷன் வந்து அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து க்வெஸ்சன் ஆக்கப்படுற இடம் வந்து இதை விட உயரமான ஆளுமையில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ தூரத்துக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எவ்வளோ தூரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க மாட்டாங்கன்றது தான். ஒரு கலோனியில் அங்கே ஒரு ஃபீமேல் தான் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் டிவோ வராரு. இந்த டேப்பு தான் விஷயம், பர்டிகுலராக 27th டேப்பை தான் வந்து எய்மாக விற்கிற விஷயம் இல்லை, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மொத்த டேப்ஸுமே கன்சர்ன், அது வந்து ஒரு பானை சோருக்கு ஒரு பதம் மாதிரி தான் இது. ஏன்னா மேலே இருக்கிறவங்க வந்து அது எடுத்துகிட்டே நம்ம
எத்தனை பேர் அதில் இன்வால்வ்டுன்னு தெரியாதுன்ற ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஜென்ரல் காப்ஸ் கிட்டே போகாமல் ஏன் வந்து எஸ்யூ கிட்ட வரணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பதட்டம் இருக்கும். ஆனால் இவங்க டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுடைய சீஃப் வந்து இந்த டிடெக்டிவ்க்கு வந்து அலோவ் பண்ணுற இடத்துல தான் அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுறாங்க. சால்வ் பண்ணல, அதை வந்து கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ வந்து வாட் அபவுட் பாக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அது எங்கே போகணுமோ போ, இல்லை அது தப்பான கையில் போயிடக்கூடாது, எது சரியான கைன்னு சொல்லுங்கன்ட்டு போவா. இந்த கொஸ்டின் வந்து தான் அவளை முதல்லேருந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு இடம். அவளுக்கு இப்போ மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜோ, ஜோய் வந்து ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவாக இருந்தாலுமே கூட இதுலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒத்து வராமல் விலகி போன ஒரு ஆள் தான். எப்படி வந்து அன்அஃபிஷியலாக வந்து அஃபிஷியல் விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கு முன்னால் அவங்க எல்லாருக்குமே என்ன தேவைன்னா அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் உண்மையை சொல்லு, நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எந்த விஷயத்துக்காக ஹெல்ப் பண்ணுறேன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ஐ கேன் ஹெல்ப் யூன்றது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சுருப்பாங்க. இந்த கேர்ள்ஸ் மொத்தமும் வந்து ஏன்னா இது வந்து ஒரு டார்க் சொசைட்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பிராத்தில் இவங்க கையில் எடுத்துருக்குறாங்க. ஸோ பிராத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்டீசஸ்ஸு, அப்புறம் வந்து கால் கேர்ள்ஸாக அதில் எல்லாம் ப்ராஸ்டியூஷனில் ஈடுபட வேண்டியிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய பிம்ப்பு, பிம்பில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்ஸு, அங்கே வந்து இப்போ பெரிய மனுஷங்க, அங்கே வந்து இங்கே அப்படியே நமக்கு கொஞ்சம் இயர்பேக் கொண்டு போய் பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ சங்கர் வந்து நம்மக்கிட்ட வரலாற்று தகவல்கள் இருக்குது, யார் எதை நோக்கி எங்கே போகிறாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. பெரிய மனுஷங்களுடைய ரகசியத்தை தாண்டி பிளாக், அதை விட ஜாஸ்தி பணம் பிளாக்மெயில் பண்ணால் கிடைக்கும்ன்றது வந்து அது வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்குது, அல்லது போன நூற்றாண்டுலேருந்து இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதுதான் இந்த இடத்துல வேலை பார்த்துருக்கு. அப்போ சீக்ரெட்டை பற்றி இந்த படம் வந்து இன்னொரு ஆங்கிளில் பேசுது. டேனின்ற ஒரு கிராஜுவேஷன் முடித்த பையனை வந்து கிராஜுவேஷன் முடித்த அன்றைக்கே வந்து ஒரு பார்ட்டியில் இழந்துட்ட அந்த ஒரே ஒரு பையன் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்டு சோனியாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னாக்கா அவங்க கணவர், அவரை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. கேரக்டர் அப்படின்னு வரும்போது நமக்கு கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு டாக்டர், டாக்டர்லேயே வந்து அது எக்ஸாக்டாக சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியல, மிஸ் பண்ணுறேன்னு தெரியல, கைனகாலஜிஸ்ட் தானா அல்லது அதுவும் பார்க்கக்கூடியவரான்னு தெரியல. அப்படின்னா தட் வில் பிகம் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்டு முக்கியமான விஷயமாக மாறும், ஏன்னா பிறப்பை பற்றின விஷயம் அது. அப்போ வந்து இப்போ எத்தனை வகையான சர்ஜரி அவர் பண்ணியிருப்பாருன்னு இருக்கும் இல்லையா, வீட்டில் பேசியிருப்பார், ரெண்டு பேருமே ஏஜ்ரே காட்டுறாங்க, இவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குன்றதை நம்மளால் வந்து யூகிக்க முடியும்னும் போது எல்லாத்தையுமே பரிமாறி தானே அவங்க வந்து ஒரு டொமஸ்டிக் செட்டப்பில் இருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட்டுன்ற மகனுக்கான விஷயம் அவர் வெளிப்படுத்துறது புத்திர சோகம், அவரால் தாங்கிக்க முடியல. அப்போ பல இறப்பு பிறப்புகளை பார்த்த ஒரு சர்ஜன் ஹியூமனாக எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போகிறான், அதுதான் நீங்கள் சொன்ன அந்த நியாயம், நீங்கள் ஆத்தரைஸ் பண்ண அந்த நியாயம். என்னுடைய உடையெல்லாம் கலட்டி எறிஞ்சிட்டேன் அப்படின்னும் போது என்னுடைய கெரியரை வந்து நான் ஹேங்கரில் தூக்கி போட்டுறேன், வாட் அபவுட் திஸ் ஹியூமன் அப்படின்ற இடம் இருக்குல்ல, இந்த செல்ஃபை கொஸ்டின் பண்ணக்கூடிய அறம் இருக்குல்ல, அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக போதிக்குது. ரிலிஜன் ஒரு வகையாக போதிக்குது, உங்களுடைய கெரியர் எத்திக்ஸ் ஒரு வகையாக போதிக்குது. இதை நம்ம படமாக பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறது, அப்போ அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அல்லாடல் கோர்ட் வந்து ஒருத்தனுக்கு வந்து அதிகபட்ச தண்டனையாக 4 வருஷம் கொடுக்குறது அவரால் ஏற்றுக்க முடியல, அதை விட வந்து ஒரு 4-5 மடங்கு அவன் அனுபவிக்கணும், ஒன்று திரும்ப அவன் உள்ளே போனோம் இல்லாட்டி அதை வெளியே அனுபவிக்கணும்னா அந்த மனுஷன் முடிவு பண்ணுறாரு. அப்போ முடிவு பண்ணும்போது ஏன் அந்த கன்ஃபெஷனாக கடைசியாக சொல்லும்போது ஒருத்தன்ட்ட இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பிடுங்கிட்டால் அவன் அந்த சஃபர் ஆவான் அப்படின்னு அந்த அவளுத்துமே பிடிங்கிருப்பார். அவனுடைய கான்டாக்ட்ஸு, மணி, அதுக்கப்புறமா அவனுக்குண்டு இருக்கக்கூடிய சின்ன வாய்ப்பு கூட அந்த அந்த மூணு கட்டமாக அதுதான் அந்த மூணு விஷயத்த அவர் பண்ணியிருப்பார் சொல்லுவார். ஸோ அது ஒரு கன்ஃபெஷன் மாதிரி தான் இருக்கும். பட் சோனியா எதிர்த்து அதுக்கு கவுண்டர் பண்ணி கேட்குற கேள்விக்கு அவருக்கு பதில் இருக்காது. நீ பையனுக்காகனு சொல்லிகிட்டே இருக்க, பையன் நமக்கு அப்புறம் வந்தவன் தான், நீ எங்கள் ரெண்டு பேருக்கும் கடமைப்பட்டிருக்குல்ல, எனக்கு நீ என்ன பண்ண அதை நீ சொல்லு, சொல்லுன்ற இடத்துல தான் அவர் எல்லாமே சொல்ல ஆரம்பிப்பார். ஸோ அந்த அந்த மனுஷனுடைய பேஸ் பிஹேவியர் பாயிண்ட்டு இவங்க ரெண்டு பேர் விரும்பியிருப்பாங்கள்ல, அந்த இடத்த ரஷ் பண்ணுற இடத்துலாம் எல்லாமே வருது. ஏன் அப்படின்னா துப்பாக்கி கீழே வை டேனின்னும்போது அவன் சொல் பேச்சு கேட்டுட்டான், பைத்தியகரத்தனமாக இருக்குது, பையன் செத்ததுக்கு காரணமானவனே வந்து வாரம் வாரம் மியூசியமில் எங்கேயோ போய் வந்து பையன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன்னு இவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எங்கே சரியாகுதுனாக்கா அந்த கிளைமேக்ஸில் சரியாகுது, அவன் ஒபே பண்ணுறான்,
அந்த அப்போ அவருக்கு வச்சுருக்க அந்த க்ளோஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த க்வெஸ்சன் மார்க் இருக்குல்ல, அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு தேர்ந்த நடிகனார்னால் தான் வெளிப்படுத்த முடியும். அவர் சீக்ரெட் பற்றி சொல்லுவார், சீக்ரெட் லைக் டியூமர். ஒரு டியூமர் வந்து தனியாக இருந்தால் அது அது பிரச்சனையே இல்லை, அது அப்படியே இருந்துடும். பட் ஸ்ப்ரெட் ஆனால் அது வந்து உயிரியே போய்கிடும்ன்றது. அது அவர் ஸ்ப்ரெட் பண்ணுற வேலை வந்து இவனை சுற்றி பண்ணுறாரு. ஸோ இதை ஹேண்டில் பண்ண, இந்த பெண்களை ஹேண்டில் பண்ண இடம் ரொம்ப நல்லாது. இன்னொரு பொண்ணு இருந்தா இல்லையா, லவெண்டா, அவர் அவருடைய மரணம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இவங்க இதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க வாழ்க்கையை. இதுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை, இதுக்குள்ளே அவங்களுக்கு எப்படி வெளியே போயிடலான்னு ஒரு நம்பிக்கை இவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தன் பிஸ்னஸை மாற்றணும்னு யோசித்த இடத்துல, இவங்களாம் அடிமை மாதிரி இருக்கிற இடத்துல, எல்லாமே தப்பாக போகுது. இந்த தப்பாக போகிற விஷயத்துக்குள்ளே என்ன நடக்குதுனாக்கா, துரோகம், நம்பிக்கை துரோகம், அது அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுது. அவங்கவுங்களுடைய தரப்பை வந்து சொல்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை வாழ்க்கை வந்து தருவதில்லை. எல்லா விஷயமும் திட்டமிட்டு தான் நடக்கப்படுது. திட்டம் வந்து சிதையும் போது என்ன ஆகுதுனாக்கா, அங்கேருந்து வேறு கான்சிக்வன்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும்ன்றது தான் இந்த கதை. இதை அப்படி தான் பார்க்குறோம். அப்புறம் இந்த பெண்களை எல்லாம் காட்டின இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் எல்லோருடைய சைல்டுஹுட் பற்றியும் வந்து கதைக்குள்ளே நமக்கு காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே சைல்டுஹுட்லேருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு அடல்ட்டாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த கேரக்டர் பிஹேவியர்களுக்கும் வந்து உங்களுக்கு ரீசன்ஸ் வந்து, நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை போனீங்கன்னாக்கா சைல்டுஹுட்டை பற்றி சொல்லி தான் ஆரம்பிப்போம். ஏன்னா அங்கேருந்து ஏதாவது வந்து உருவாயிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க அதை டயக்னோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரைட்டருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இது இருந்தால் மட்டும்தான் கதைகளை உருவாக்க முடியும். அண்டு ட்விஸ்ட்டுக்காக மட்டுமே இந்த ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வச்சதெல்லாம் நான் நினைக்கல. ரொம்ப கிளவராக, ரொம்ப கிளியர் கட்டாக, அழகாக வந்து ஒரு ஒரு சார்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது தான். எப்படி ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் அந்த கிளப்பு, இந்த கிளப் ஆக்டிவிட்டிஸ்குள்ளே வந்து சேர்ந்தாங்க அல்லது அதில் மோதி வெளியேறினாங்கன்றது தான் இந்த படம் காட்டுது. அவங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த விஷயம் எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஸ்டோரியை நரேட் பண்ணுற இடம் எங்கேருந்து அப்படின்னா, அது வந்து அந்த கதாபாத்திரத்துடைய மனசாட்சி மாதிரியான ஒரு குரல். அது ஒற்றைத்தன்மையிலேயே வச்சாச்சு. அது ஒரு ஒரு மேல் வாய்ஸ்லேயே போயிடுச்சு இல்லையா, மேல் வாய்ஸ்லேயே தான் போயிடுச்சு, மாறி மாறி வந்திருக்கு. ஓகே ஃபைன். ஸோ நீ யாருன்னா அப்படின்னு ஆரம்பித்து போகிற இடம் எங்கே இருக்குனாக்கா, எங்கே போய் முடிக்குதுன்னா, அவங்களுடைய ஏதோ ஒரு நிராசையிலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மென்டல் ஐசோலேஷன்லையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கில்ட்லையோ போய் நீங்கள் முடிக்கிறது. அப்படி தான் இந்த 8 மணி நேரத்துக்கு நம்ம கடந்தாகணும், அதை பார்த்தாகணுன்ற ஒரு இடமா இருக்கும். ரொம்ப அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இதுக்குள்ளே வந்து இன்டர்ப்ரெட்டேஷனாக நம்ம எவ்வளோ பேசினாலும் வந்து நம்மளுடைய தகவல் அறிவு பொறுத்து நிறைய கோணங்களுக்கு வந்து வழிவகுக்கும். நீங்கள் சில ஆங்கிள்ஸை சொன்னீங்க, இவங்க ரொம்ப வேல்யூபுளாக சில ஆங்கிள்ஸ் சொன்னாங்க. நிறைய விஷயம் கோயின்சைடாக இருந்தது, நல்லா இருந்தது. சரி, இதெல்லாம் கூட எல்லாமே வந்து ஒரே மாதிரி பார்த்துருக்கோன்னு தெரிஞ்சுது. அதை தாண்டி இன்னும் கூட இருக்கலாம், ஏன்னா நமக்கும் அந்த நிலத்துக்கும் அந்நியம் இருக்குது. நான் அதனால தான் அந்த சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ஹேண்டிபல் பற்றின எக்ஸாம்பிள் சொன்னேன். அண்டு முக்கியமாக சொல்ல வேண்டியது, ஏன்னா இது வாய்ப்பு விட்டுற முடியாது, நான் வியந்து போனது வந்து மேக்கப். ஃபஸ்ட்டு அம்மாவுடைய அந்த பாடியை வந்து செதஞ்சு அந்த முகத்தை காட்டுற இடம் இருக்குல்ல, நான் அதை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தேன். ஏன்னா சினிமான்றது எடுக்கப்படுது, காட்டப்படுதுன்னும்போது அது வந்து அந்த ஹைட்லேருந்து விழுந்து குப்புற விழுந்து ஒரு முகம் செதஞ்சு போயிருந்தால், உடஞ்சி போயிருந்தாக்கா எப்படி இருக்குமோ அப்படி. இதுக்கும் அந்த ஒரு பொண்ணு வந்து அடித்தே கொல்லப்பட்டு உடையிற அந்த முகத்துக்கும் அந்த டிஃப்ரென்சஸ் வந்து, அது வந்து ஆர்ட் டைரக்டருக்கு இல்லை சாரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சு. அதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லரில் அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ டீட்டெயில் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து நீங்களே அந்த சீனில் வந்து இருக்கிற ஒரு ஃபீலுக்கு கொண்டு வர முடியுன்ற ஒரு பெரிய வேலை. அது ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு க்ளோஸ்அப்லேயோ ஒரு மிட் க்ளோஸ்லேயோ நம்ம காட்டிட்டு போகிற விஷயம்லாம் கிடையாது. இன்றைக்கி ஓட்டிட்டுன்றது தான் நம்மளால் நிப்பாட்டி பார்க்க முடியும். செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, வாய்ப்பே இல்லை. அந்த ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தா கடைசியாக காட்டக்கூடிய அவனுடைய பணம் உட்பட நான் சொல்கிறாங்க, அந்த ஸ்கால் அந்த டென்டலை வச்சு தான் அந்த டிஎன்ஏ வச்சு தான் அதை அவன் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு ஒரு டைலாகும் இருக்கும். இந்த படம் வந்து படம் தான் இது, அது ஒரு முறை மட்டுமே பார்க்குறதுக்கான படம் இல்லை. இன்னொரு முறையில் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கும்போது இன்னும் கூட வேறு சில பர்செப்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் நன்றி, பொறுமையை கேட்ட உங்களுக்கு நன்றி.